ஹாய், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆச்சு வீடியோ போடுறதுக்கு, ஐம் சாரி. பட் இந்த டைம் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா வந்து தமிழில் இருக்கிறது உண்மை தான். ஸோ நான் அந்த 370 சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நான் வந்து என்னோட ஜாபை குவைட் பண்ணிவிட்டு நான் வந்து யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். என்ன பைத்தியக்காரன் அப்படின்னு உங்கள் நிறைய பேத்துக்கு தோணலாம், கரெக்டு தான். அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் எல்லாமே நார்மல் தான். என்ன மாதிரி அப்டோமலாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோடய பேஷனுக்காக போகணும், அப்புறம் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. சில வேளை நான் வந்து இதில் ஃபெயிலியர் ஆகிட்டால் கூட ஒரு வருஷம் நான் பிரேக் எடுத்துக்கிறேன், ஒரு 6 மாதம் பிரேக் எடுத்துக்கிறேன், நம்ம பிடிச்ச நம்ம பண்ணலாம், ஒரு சக்ஸஸ் ஆகலாம் இல்லை ஃபெயிலும் ஆகலாம். ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான கரேஜ் நம்மக்கிட்ட இருக்கா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கான அந்த டில் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு யோசிச்சேன். ஸோ அதுக்காக தான் இது. அஃப்கோர்ஸ் யூடியூப் மட்டும் இல்லை, பின்னாடி ஒரு 2-3 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கணும் இல்லை, நான் அதுக்கும் சேர்த்து தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். பட் என்னோட இன்கம் நம்பி தான் என்னோட ஃபேமிலியாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற போது நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து உண்மையாகவே வந்து நான் நேசிக்கிற விஷயத்துக்காக நான் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறதுனால தான். ஸோ இதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னா டார்ச்சர் தான் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன நான் தோத்து போயிட்டேன்னா ஒரு 1 வருஷம் இதில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப என்னால் நான் பண்ணிக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு ஒர்க்கு என்னால் போயிட முடியும். ஏதோ ஒரு நீங்கள் ஒரு எங்கேயோ ஒரு சேல்ஸ் மேனாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா ஆல்வேஸ் யூ வில் கெட் அ ஜாப், ரைட்? உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த ஜாப் கிடைக்க தான் போகுது. பட் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கான டைம் வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்காது. ஸோ அந்த ரிஸ்க்கை நான் இப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இப்படி ஒரு ஐடியாவே பண்ணேன். ஸோ எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப கிரேஸியாக இருக்கணும்னு நான் நம்ம சேனல் இருக்குல்ல, ரொம்ப கிரேஸியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து சொல்லிட்டு வரேன். ஸோ அந்த கிரேசினஸோட ரொம்ப பெரிய ஹை பாயிண்ட்டே வந்து இதுதான் நினைக்கிறேன். யாராவது எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ஹிஸ்ட்ரியில் யாருமே வந்து 370 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பி எவனும் வேலை விட்டுருக்க மாட்டான், இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுவே ரொம்ப ஒரு ரொம்ப கிரேஸியான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு வந்து டெய்லி வந்து ஒர்க் போகிறது வந்து இந்த மாநாடு படத்தில் வர சிம்பு மாதிரி ஒரு லூப்பில் இருக்கிறது மாதிரியே தோணிட்டு இருந்துச்சுங்க. கடல் எழுந்துறேன், ஒர்க்கு போகிறேன், திரும்ப ஈவினிங் வரேன், தூங்குறேன், திரும்ப சாப்பிட்றேன், தூங்குறேன், இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கான க்ரியேட்டிவிட்டிக்கான இடமே இங்கே இல்லையோ. பேனாவை பிடிச்சி ஸ்கிரிப்ட் எழுதி 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. நான் இதுதான் ஆக போகிறேன், இப்படி தான் ஆக போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்கதே இல்லை அப்படிங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அதுதான் என்னோடய ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிற போது ஓகே, நம்ம அதை விடவும் முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அசட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி என்னால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்ச ஒரு டைமுக்கு வரும்போது நான் அதை விடலான்னு யோசித்தேன். ஸோ இப்போ அதுக்கான டைம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான், பின்னாடி நிறைய ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. யூடியூப் மட்டும் கிடையாது, அதுவும் சக்ஸஸ் ஆகணும், இதுவும் சக்ஸஸ் ஆகணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா நான் பின்னாடி பிளான் பண்ணியிருக்க எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கான மெயின் என்ன சொல்கிறது மெயின் பிளாட்ஃபார்மே யூடியூப் தான் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரியல, எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட நான் மொத்தமாக ஒரு 100 இன்விடேஷன் வைப்பேன்னு வச்சுக்கோமே. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச பீப்புள். நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, பெருசாக என் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி வெளியாட்டி பேச மாட்டேன், கொஞ்சம் தான் பழகுவேன். ஸோ ஒரு 100 இன்விடேஷன் தான் எனக்கு மொத்தமாக வைக்க முடியும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு 370 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் பண்ணுற கண்டென்ட் ஜென்யூனாக பிடிச்சிருக்கா அதெல்லாம் தெரியல. பட் யாரோ ஒருத்தர் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு வந்து வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற போது நம்ம அந்த எஃபர்ட் அது ஜென்யூனாக இன்னும் போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறோன்னா, அஃப்கோர்ஸ் இவ்வளோ நாள் இருந்த மாதிரி தான், எந்த பிளானும் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வரைக்கும் யூடியூப்பில் பெருசாக யாரும் பண்ணாத கண்டென்ட்ஸ் செலக்ட் பண்ணி இல்லைனா ரிஸ்க்கான கண்டென்ட் செலக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. என் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு பெரிய கேங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் கூட ஃப்ரேமில் வந்தவங்க நிற்க முடியலனால கூட பின்னாடி வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நான் சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லா ஃப்ரெண்டும் எல்லா டைம்லையும் இருந்தாங்களா அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு டைமில் ஏதாவது ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப்பாகவே இருந்திருக்கான். ஸோ நமக்காக இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம இப்போ அந்த ரிஸ்க் எடுக்கலன்னா இன்னும் லேட் ஆகிருமோ அப்படின்னு எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். இந்த ரிஸ்க் எடுக்கலாம்னு நான் இறங்குனதே அதுதான். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு புக்கில் எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னா, டியூப் இல்லாமல் நீச்சல் கற்றுக்கிறவங்க சீக்கிரமாக கற்றுக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எனக்கு ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்டயே ஒரு ஸ்பீட் இருக்காது நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜில் நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதும் போது ஒன்று நான் சக்ஸஸ் ஆவேன், இல்லைனா ஃபெயில் ஆகணும், என் உயிருக்கெல்லாம் இதனால எந்த பாதிப்பும் வரப்படுதில்லை. ஸோ ஒன்று நான் சக்ஸஸ் ஆவேன், இல்லை ஃபெயில் ஆகும். நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் ஃபெயில் ஆகிறாங்க. அந்த 1000 பேர் நமக்கு யாருன்னு தெரியாது. அந்த ஃபெயில் ஆகுறதுக்கான வழி வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ல. ஸோ நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படியே அந்த
கடல் அலை மாதிரி காணாமல் போயிடும். பட் ஒருவேளை நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னா உங்களால் நான் வந்து என் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா என்னால் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும்னா. ஸோ அதுக்கு நான் ட்ரை பண்ணாமலே என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. 60 வயசில் நீங்கள் வந்து நடக்க முடியாமல் உங்களால் பேச முடியாமல் ஒரு வீல் சேரில் வந்து உட்காந்துருக்கும் போது லைஃப்பில் நான் எனக்கு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் என்கிட்ட சொல்கிறதுக்கு ஆமாங்கிற பதில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தான், என்னோட ஒரு சின்ன அட்வைஸை வச்சுக்கோங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உங்கள் லைஃபே வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லைனா கூட இந்த விஷயத்தை நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி டைம் ஸ்லோலாம் கிடையாது, டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. நேற்று தான் நான் ஸ்கூலை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குது, நான் அதுக்குள்ளே இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற போது இப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரிஸ்க் எடுக்கலைன்னா இனிமேல் எப்போவுமே எனக்கு எடுக்க சான்ஸ் கிடைக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து திட்டுறாங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜோக்கராக தான் பார்க்குறாங்க. பட் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து ஸ்க்ரீனில் என்னென்ன மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற போது அவங்கள நான் எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஜென்யூனாக அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன தான் என்ன திட்டினா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன திட்டினா அவங்க வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா என்னை வந்து ஜோக்கராக பார்த்தாலும் திரும்ப அவங்க பின்னாடி என் பின்னாடி வந்து என்ன சப்போர்ட் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதுதான் தப்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிஸ்க்கை நான் இப்போ எடுக்கிறதுக்கு காரணமே அதான், நான் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை பண்ணணும். என்னோடய பேஷன், என்னோட லவ்ன்றதுக்குள்ள ஸோ அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். லைஃப்பை வந்து இந்த மெஷின் லைஃப், இந்த ரூட்டீன் லைஃப்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ மேபி ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து இந்த பிரேக் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் சொன்னதில் பின்னாடி ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு அப்படின்னா அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் டைம் போகல. ஸோ 3-40 டேஸ் ஒரு 40 கண்டினியூஸ் பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. வித்தியாசமான விஷயங்கள் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் வந்துச்சு அப்படின்னா வந்து அதுவே என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் 10,000 லைக் 20,000 லைக் கேட்பாங்க, என்கிட்ட அப்படி கிடையாது. என்கிட்ட 100 லைக் வந்தாலே என் சேனலுக்கு பெரிய சக்ஸஸ் தான் அது. நான் இந்த ரிஸ்க் எடுத்தது வந்து நீங்கள்லாம் உங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி வீடியோ பண்ணுங்கிற கான்ஃபிடென்ஸில் தான், அந்த கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது முடிஞ்சிச்சு, ஏன்னா டிக்கெட் வந்து உங்களுக்கு செல் ஆகிடும்ல. ஆனால் யூடியூப்ங்கிறது அப்படி கிடையாது, உங்களை ஹோல்ட் பண்ணி பார்க்க வைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு சேலஞ்சு தான். ஸோ அந்த சேலஞ்சை நான் எடுத்துகிட்டு பண்ண போகிறேன் அப்படிங்கிற போது கொஞ்சம் எனக்கும் கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட்டு அந்த பயத்தை வந்து நம்ம பெவிலியனில் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் ட்ராக்குக்கு போகவே மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ட்ராக்கில் நின்றுட்டேன், இனிமேல் ஓடி ஜெயிப்பனா இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் நான் ஜென்யூனாக ஓடி தான் ஆகணும், ஏன்னா விசில் சத்தம் கேட்டாச்சு, நான் வந்து ரிஸ்க் எடுத்தாச்சு, எல்லாமே ரெடி, நான் ஓடி தான் ஆகணும். நான் ஓடும்போது ஜெயிக்கிறேன்னா இல்லையாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நான் எடுத்த அந்த ரிஸ்க்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ ஜென்யூனாக கண்டென்ட் கொடுக்க முடியுமோ, என்னால் ஜென்யூனாக இந்த இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த பேஷனை பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஜென்யூனாக என்னால் எஃபோர்ட் போட முடியுமோ நான் அதை பண்ண தான் போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்ஸ்.